ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் பெரிய பெரிய கம்பெனியில் யூஸ் பண்ணுற ஒரு இன்ஜினியரிங் கான்செப்டை எப்படி நம்ம ரியல் லைஃப்பில் யூஸ் பண்ணலாம், அப்படி யூஸ் பண்ணால் என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் நமக்கு கிடைக்கும், அதை பற்றி தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்துங்க. வர வர எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஞாபக மறதி ரொம்பவே அதிகமாக போயிட்டே இருக்குது. ஏன்னா நான் பைக்கு ஏன் எங்கேயோ வச்சிடுறேன், அப்படி இல்லைன்னா எங்கள் ஃபேமிலியில் யாருன்னா ஒருத்தர் அதை மாற்றி வேறு இடத்துல வச்சிடுறாங்க. பொதுவாக இந்த ப்ராப்ளம் என் வீட்டில் மட்டும் இல்லாமல் எல்லோரோட வீட்லேயும் இந்த ப்ராப்ளம் இருக்கும். இன்றைக்கி இந்த ப்ராப்ளத்துக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டுறதுக்கும் நம்ம இருக்க இடத்தையும் எப்படி நீட்டாக வச்சுக்கிறதுக்கும் ஒரு சொல்யூஷன் ஒன்று நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். நான் சொல்ல போகிற அந்த சொல்யூஷனோட பேர் என்னென்னா 5S. 5S அப்படின்னா என்னன்னு தானே யோசிக்கிறீங்க. 5S என்னன்னா ஷார்ட், செட், ஷைன், ஸ்டாண்டர்டைஸ், சஸ்டெயின். இதில் வர 5 வார்த்தையோட முதல் எழுத்தை தான் 5S சொல்கிறோம். இது எங்கிருந்து வந்துச்சுன்னா 1980களில் ஜப்பானில் இருந்த கம்பெனியில் பெரிய வெற்றியை கொடுத்துட்டு நாளடைவில் இந்தியாவுக்கு மட்டும் இல்லாமல் பல நாடுகளுக்கும் வெற்றியை இன்னும் கொடுத்துட்டு இருக்கு. இதை ஜப்பான் மொழியில் செய்ரி, செய்தான், செய்சோ, ஷெய்கிட்சு, சிட்சுகி அப்படின்னு சொல்லுவாங்க. இதை எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ஸ், ரோட்ஸ், ஆஃபீஸ், கம்பெனி, வீடுன்னு பல இடத்துல இதை யூஸ் பண்ணலாம். சரி வாங்க 5S என்னன்னு பார்ப்போம். 5S முதல் S எதுன்னு பார்த்தீங்கன்னா ஷார்ட். இதை தமிழில் வகைப்படுத்துதல்னு சொல்லுவாங்க. நம்ம வீட்லேயோ இல்லை நம்ம வேலை செய்கிற கம்பெனிலேயோ தேவையானது தேவையில்லாததுன்னு பிரிக்கணும். தேவையானதை நம்ம எடுத்துக்கிட்டோம், தேவையில்லாதத ரெட் டாக்னு ஒரு இடத்த கிரியேட் பண்ணி அதில் தேவையில்லாததுன்னு சொல்கிறோம்ல, அதை ஒரு பேப்பரில் என்னென்ன பொருள்னு எழுதி அந்த ரெட் டாக்ல வச்சிடணும். இதனால நமக்கு எது யூஸ் ஆகுமோ அது மட்டும்தான் நம்ம பக்கத்துல இருக்கும், நமக்கும் நிறைய ஸ்பேஸ் கிடைக்கும். இதுக்கு சிறந்த உதாரணம் எதுனா போகி தான். நம்ம போகியில என்ன பண்றோம், தேவையானதை வச்சுக்கிட்டு தேவையில்லாததை போகி நெருப்புல போட்டு கொளுத்திடுறோம். சோ இந்த எஸ்ஐ ஞாபகம் வச்சுக்க போகியை உங்க மைண்ட்ல பிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதோட பெனிஃபிட்ஸ் என்னன்னா உதாரணமா ஒரு கார்மெண்ட்ஸ் ப்ரொடக்ஷன் கம்பெனின்னு வச்சுக்கோங்க. நிறைய ட்ரெஸ் தைப்பாங்க, நிறைய கலர் த்ரெட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. சோ அந்த கார்மெண்ட்ஸ் கம்பெனியோட ப்ரொடக்ஷன் டைம்ல நிறைய குழப்பங்கள் ஏற்படும். அதனால அவங்க ப்ரொடக்ஷன் டைம் ரொம்ப வேஸ்ட் ஆகும், அந்த கம்பெனிக்கும் நிறைய லாஸ் ஏற்படும். இந்த ஒரு எஸ் யூஸ் பண்ணுறதுனால அவங்களோட குழப்பங்கள் குறையும், டைம் சேவ் ஆகும், அவங்களுக்கும் நிறைய ப்ராஃபிட்ஸ் வரும். 5S இரண்டாவது எஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா செட். இதை தமிழில் சீர்படுத்துதல்னு சொல்லுவாங்க. சீர்படுத்துதல்னா நம்ம யூஸ் பண்ணுற ஒரு பொருளுக்கு ஒரு இடம் கொடுக்கணும், நம்ம கொடுக்குற அந்த இடத்துல தான் அந்த பொருள் இருக்கணும். இப்போ வீட்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம தேடுற பொருள் சீக்கிரமாக கிடைக்காது, நிறைய பொருள் தொலைஞ்சு போவோம், இதனால நம்மளோட டைம் வேஸ்ட் ஆகும், கோபமும் அதிகரிக்கும். சரி, இந்த எஸ்ஐ நம்ம வீட்டில் பண்ணால் நம்ம தேடுற பொருள் அப்போ கண்டிப்பாக கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக முடியும். அதுக்கான சிறந்த எக்ஸாம்பிள் எதுன்னு பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ஷாப். நீங்கள் எப்பயாவது மெடிக்கல் ஷாப்பில் போய் மாத்திரை கேட்டு அவங்க அந்த மாத்திரையை 10 நிமிஷத்துக்கு மேலே தேடி பார்த்துக்கிறீங்களா? கண்டிப்பாக முடியாது, ஏன்னா அவங்க தேடவே மாட்டாங்க, 30 செகண்டில் எடுத்துருவாங்க. எப்படின்னா அவங்க ஏபிசின்னு தனித்தனியாக வரிசைப்படுத்தி ஏல வர மாத்திரைய ஏ ரேக்லையும் பீல வர மாத்திரைய பி ரேக்லையும் வச்சிருப்பாங்க. அந்த பாக்ஸ் மேலேயே அந்த மாத்திரையோட பெயரை எழுதி வச்சிருப்பாங்க, இதனால அவங்க ஈஸியா எடுத்துருவாங்க. அது போல நம்மளும் நம்ம வேலை செய்யற இடத்துலயோ நம்ம வீட்டிலேயோ நம்ம யூஸ் பண்ற பொருளுக்கு ஒரு இடம் கொடுத்து அந்த இடத்துல அந்த பொருள் இருந்தா நம்ம மன நிம்மதியோட இருக்கிறதோட நம்ம வேலை செய்யற இடத்துலயும் டைம் வேஸ்ட் பண்ணாம வேலை செஞ்சு கம்பெனியோட லாபத்துக்கு உதவி செய்யலாம். 5S மூணாவது எஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஷைன்னு சொல்லுவாங்க. இதை தமிழில் சுத்தப்படுத்துதல் அப்படின்னு சொல்லுவாங்க. சுத்தப்படுத்துதல்னு சொன்னதும் கண்டிப்பாக என்னன்னு கெஸ் பண்ணியிருப்பீங்க. நம்ம இருக்கிற இடத்தையும் நம்ம யூஸ் பண்ணுற பொருளையும் சுத்தமாக வச்சுக்கிறது தான். ஆனால் இதில் இன்னொரு பங்கு இருக்குது, அது என்னென்னா நம்ம ஒரு பொருளை சுத்தம் செய்யும் போது எதனா ப்ராப்ளம் இருக்கான்னு கண்காணிக்கணும். அப்படி எதனா ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அதை அப்போவே சரி செய்யணும். இப்படி பண்ணுறதுனால வரப்போகிற ப்ராப்ளத்தை முன்னாடியே சரி செய்யலாம். இதுக்கு உதாரணம் எதுனா சைக்கிள் தான். இப்போ நம்ம சைக்கிளை கிளீன் பண்ணும் போது என்னெல்லாம் பண்ணுவோம், பெல் அடிச்சு பார்ப்போம், காத்து இருக்கான்னு செக் பண்ணுவோம், டயர்ல எதனா முள் குத்தி இருக்கான்னு செக் பண்ணுவோம். எதுக்குன்னா எதனா பழுது இருந்தா முன்னாடியே அதை சரி செஞ்சு உபயோகப்படுற போல பயன்படுத்திக்க தான். இது போல நம்ம வேலை செய்யற கம்பெனியில இருக்க மெஷின்லயோ இல்ல வீட்டுல இருக்க மிக்சியோ கிரைண்டர்லயோ அதை சுத்தம் செய்யும் போது முன்கூட்டியே கண்காணிச்சு சரி செஞ்சுக்கிட்டா நமக்கும் நம்ம வேலை செய்யற கம்பெனிக்கும் உபயோகமா இருக்கும். நாலாவது எஸ் என்னன்னா ஸ்டாண்டர்டைஸ்னு சொல்லுவாங்க. இது தமிழில் நிலைப்படுத்துதல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்த 3S ஒரு ரூல் செட் பண்ணி அதை முறையாக பின்பற்றுவதை தான் நிலைப்படுத்துதல் அப்படின்னு சொல்லுவாங்க. ரூல் செட் பண்ணணுமா அப்படின்னா என்னன்னு தானே கேட்குறீங்க.
ரூல்னா அது எந்த மாதிரினா விஷுவலாக கலர் கோடிங்காக எஸ்ஓபி அதாவது நிலையான இயக்க முறையாக கொடுக்கறது. இதுக்கு சிறந்த எக்ஸாம்பிள் எதுனா டிராஃபிக் லைட். இப்போ டிராஃபிக் லைட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம விஷுவலாக பார்க்கும்போது மூணு கலர் இருக்கும், என்னென்னா சிவப்பு, மஞ்சள், பச்சைன்னு இருக்கும். இந்த ஒவ்வொரு கலருக்கும் ஒவ்வொரு அறிகுறி இருக்கும். இப்போ சிவப்புனா வண்டியை ஸ்டாப் பண்ணுறதுக்கான அறிகுறியும், பச்சைனா வண்டி போகலான்ற அறிகுறியும், மஞ்சள்னா பச்சையில் இருந்து சிவப்புக்கு மாறப்போகுதுன்ற அறிகுறியும் குறிக்கும். இது எல்லாம் எதுக்குன்னா மக்கள் இப்படி போகணும் இப்படி போகக்கூடாதுன்னு ஒரு கலரை பார்த்தே தெரிஞ்சு பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு தான். இன்னும் தெளிவாக சொல்லணும்னா ஹாஸ்பிட்டலுக்கு போயிருப்பீங்க, அங்கே பார்த்தீங்கன்னா போர்டு போட்டு இந்த வழியில் போகவும் இந்த வழியில் போகக்கூடாது, ஜெனரல் வார்ட், ஐசியூ வார்டுனு விஷுவலாக காமிப்பாங்க. ரோட்டில் பார்த்தீங்கன்னா நோ பார்க்கிங், டேக் டைவர்ஷன், சென்னை 20 கிலோமீட்டர் அப்படின்னு நம்ம பார்க்கும் பார்வை மூலமாகவே இன்ஃபர்மேஷன் தெரிகிற அளவுக்கு இருக்கும். இது போல் முதல் 3 ரேஸுக்கும் நம்ம கலர் விஷுவல் கொடுத்து ரூல் செட் பண்ணால் நம்ம யூஸ் பண்ணுற இடத்தையும் கம்பெனியையும் அழகாகவும் உபயோகமாகவும் வச்சிருக்கலாம். 5வது S எதுன்னு பார்த்தீங்கன்னா சஸ்டெயின்னு சொல்லுவாங்க. இது தமிழில் தனிநபர் ஒழுக்கம்னு சொல்லுவாங்க. இந்த எஸ் எதுக்குன்னா நம்ம முன்னாடி பார்த்த 4 S பின்பற்றி தொடர் முன்னேற்றம் பெற ஆடிட், கேம்ஸ், காம்படிஷன்ஸ், எக்ஸசைஸ்னு பின்பற்றி பெரிய வளர்ச்சியை உண்டாக்குறதுக்கு தான் இந்த எஸ் உதவுது. 5S இங்கிலீஷில் சிஸ்டமேட்டிக் மெத்தட் ஆஃப் ஒர்க் பிளேஸ் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது தமிழில் திட்டமிட்ட முறைப்படி நமது பணிச்சூழலை நமக்கு ஏற்ப மாற்றிக்கொள்ளுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேருக்கு 5S என்னன்னு தெரியாது. இன்னும் நிறைய பேருக்கு 5S கிளீன் பண்ணுறதும் நீட்டாக இருக்கணும்னோ அப்படின்னு தான் தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. இந்த 5S யூஸ் பண்ணதுனால தான் ஜப்பான் நிறைய வளர்ச்சி அடைந்தாங்க. கண்டிப்பாக நாமும் இந்த 5S யூஸ் பண்ணி வளர்ச்சி அடையணும். இந்த 5S மாதிரியே நம்ம என்னென்ன இன்ஜினியரிங் கான்செப்டெல்லாம் ரியல் லைஃப்பில் யூஸ் பண்ணலாம், அப்படி யூஸ் பண்ணால் என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் நமக்கு கிடைக்கும்ன்றத பற்றி ஒரு தனி சீரீஸ் மாதிரி பண்ணலாம்னு இருக்கோம். அந்த மாதிரி ஒரு சீரீஸ் பண்ணலாமா வேணாமான்னு உங்கள் சஜஷனை கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.